இப்போ நம்ம வீட்டில் பூஜை அறை அமைக்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம் இந்த பூஜை அறை அமைக்கும் போது சில பேர் வந்து என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சில விஷயங்கள் தெய்வத்தை நம்பாமல் சில வேற விஷயங்களை நம்பி இப்போ ரீசெண்டாக நான் பார்த்த விஷயங்கள் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா அழகாக ஒரு சூப்பரான பூஜை ரூம் பண்ணியிருக்காங்க பண்ணிவிட்டு அவங்க பெரிய ஒரு ராஜா ஃபேமிலிங்க அவங்க அப்படிங்கும்போது பரம்பரையானவங்க அப்போ அவங்க ஒருத்தங்களை கூப்பிடுறாங்க கூப்பிட்டு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கன்சல்டேஷனுக்காக ஒரு எக்ஸ்பைசட் பர்சனை கூப்பிடுறாங்க கூப்பிட்டுட்டு அதை பார்த்தோன்னா அவர் உடனே என்ன சொல்லிடுறாருன்னா அவர் கடவுளாக வர நினச்சிக்கிட்டு அப்போ இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து பூஜை ரூம் இருந்து இந்த வீடை விட்டுட்டு நீங்கள் காலி பண்ணி போயிடுங்க இல்லைன்னா ஒன் மந்தில் நீங்கள் இருக்க மாட்டேங்கன்னு சொல்லி பயந்து ஸோ அவங்களோட மனைவி வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க வீட்டுக்கு போய் பார்க்குறோம் அப்போ பார்க்கும்போது அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக போயிடுறாங்க ரொம்ப ஆயிடுறாங்க அப்போது ஐ கைடட் தம் என்னங்க சுவாமியே கும்பிடுறது இல்லையா வீட்டில் அப்படின்னு கேட்கும்போது இல்லைங்க எங்களுக்கு மன உளைச்சல் ஆகிடுச்சு இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அவருக்கு ரொம்ப இதாகிடுச்சு பாதிக்குது அப்படிங்கிறாங்க ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய வர்றதுனால தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் இதை நான் கண்டிப்பாக ஸ்ட்ராங் மெசேஜ் கொடுத்தே ஆகணுங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்கிறேன் அதனால இந்த மாதிரி கன்சல்டன்ஸ்லாம் இருந்து அவங்களாம் கடவுள்லாம் கிடையாது அன்பர்களே இவங்களெல்லாம் பார்த்தெல்லாம் பயப்படாதீங்க அப்படிங்கும் போது அதெல்லாம் வந்து உங்களுடைய வாழ்க்கையை ஜெயிக்க வைக்க போகிறது முன்னேற்றத்தை மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்க போகிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கடவுள் மட்டும்தான் அப்போது நீங்கள் இந்த பூஜை அறை வழிபாடுங்கிறது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா உங்களால் வழிபாடுகள் பண்ண முடியல நீங்கள் ரெகுலராக ஒரு விஷயம் நீங்கள் உங்கள் வீட்டில் வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்குங்க அப்போ வழிபாடு உங்களால் பண்ண முடியலனால நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களுடைய ஜாதக ஜனனகால ஜாதகங்களில் சில ரீதியாக அதாவது உங்களுக்கு கோச்சாரங்களை விட்டுறலாம் பொதுப்பலன்கள் விட்டுரலாம் தசாபுத்தி அந்தரங்கள் மாறும் பொழுதும் சில மாற்றங்கள் வரும் அப்போது நீங்கள் என்ன செய்யுங்கன்னா நல்ல கற்ற ஜோதிடர்களை கண்டு அவங்களை ஆலோசிச்சுட்டு அதுக்கான வழிபாடுகள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அந்த வழிபாடை எக்காரணத்தை கொண்டும் விட்டுறாதீங்க அதே போல் உங்களுக்குன்னு நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க வந்து தனி பூஜை அறை கொடுங்க இல்லை எங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை நாங்கள் காமன் ஏரியாவில் சுவாமி வச்சு கும்பிடலாமா கண்டிப்பாக கும்பிடலாம் ஒரு சின்ன பிறை இருந்தால் கூட போதுங்க ஒரு சின்ன ஷெல்ஃபில் நீங்கள் சுவாமி அறையாக நீங்கள் பாவிச்சிட்டு நீங்கள் கும்பிட்டாலும் ஓகே ஆனால் இந்த சுவாமிக்குன்றதுக்கு வந்து ஒரு அறைங்கிறது கண்டிப்பாக கொடுத்துருங்க அப்போ இந்த அறை கொடுத்துட்டு நீங்கள் பண்ணும்பொழுது என்னென்ன பொருள்கள் நீங்கள் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் பூஜை அறையில் வரும் பொழுது உள்ளுக்குள்ளே நீங்கள் இருக்கிற விஷயங்களில் வந்து உக்ர தேவதா வழிபாடுங்கிறது வந்து கொஞ்சம் குறைச்சிருங்க அதாவது உங்கள் வீட்டில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் உக்ர தேவதா வழிபாடுங்கிறத குறைச்சிட்டு சா சாஸ்வதமான தெய்வங்களை வந்து வழிபாடு வழிபாடுகள் செய்யலாம் அதே போல் கூறான ஆயுதங்கள் உள்ளது அது மாதிரி குறிப்பாக வந்து உங்கள் மூதாதையர்கள் நிறைய பேர் வீடுக்கு நம்ம போய் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு அவங்க செய்யக்கூடியது மூதாதையர்களை வந்து பார்த்திங்கன்னா சுவாமி அறையில் வச்சிட்றாங்க அதை நீங்கள் செய்யவே வேண்டாம் அப்படிங்கும் போது அது உங்களுக்கு அது தப்பு அப்படிங்கும் போது ஸோ சுவாமி இருக்கிற இடத்துல சுவாமி மட்டும் இருக்கட்டும் அதே மாதிரி பிளாஸ்டிக்ஸை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள் அதில் என்ன பண்ணுங்கன்னா பஞ்சலோகத்துலேயோ இல்லை காப்பர்லையோ இல்லை வெங்கலத்துலேயோ இந்த மாதிரி திங்ஸ் வைங்க இதில் எளிமையான விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரிசி அரிசி அதே போல் பருப்பு இதோடு சேர்த்து நெல் இந்த மாதிரி விஷயங்களை பூஜை இடத்துல வச்சுருங்க அதை விட மிக முக்கியமான விஷயம் வந்து ஒரு கலச சொம்பு வச்சு உங்களுடைய குலத்தை காக்கும் குலதெய்வத்தை கூப்பிடுங்கள் இந்த குலத்தை காக்கும் குலதெய்வத்தை எப்படி ஆவாகனம் பண்ணணும் ஆவாகனம்னா வரவழைக்கணும் அப்படின்னா ஒரு கலச சொம்பு எடுத்துக்கோங்க கலச சொம்பு வந்து வஞ்சலோகத்தில் இருக்கலாம் இல்லை வெங்கலத்தில் இருக்கலாம் இல்லை காப்பரில் இருக்கலாம் அதை எடுத்துகிட்டு அதில் என்ன பண்ணுங்கன்னா ஒரு அரை வாசிக்கு வந்து தண்ணீர் எடுங்க அந்த தண்ணீர் ஊற்றும் பொழுதும் இங்கே மனசுக்குள்ளே ஃபஸ்ட்டு விநாயகரை ஆவாகனம் பண்ணிக்கோ நினச்சிக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க நான் அடிக்கடி சொல்லிக் கொடுக்குற மாதிரி தான் உங்கள் மகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய செரிகா பராக் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் குலதெய்வத்தோட பேரை சொல்லிவிட்டு பராக்குன்னு சொல்லிவிட்டு அந்த தண்ணியை அதில் விடுங்க இதில் விட்டுட்டு அதில் என்ன பண்ணுங்கன்னா ஏலக்காய் போடுங்க அதோட சேர்த்து பச்சை கற்பூரம் போடுங்க போட்டுட்டு அதுக்கு மேலே என்ன செய்யுங்க அப்படின்னா அந்த தேங்காயை வந்து வைங்க அதில் வந்து முக்கால் வாசி தண்ணி இருந்தால் போதும் அதோடு சேர்த்து மாவிலை இதில் நாலு தான் வைக்கணுமா ஆறு தான் வைக்கணும் அப்படிலாம் இல்லைங்க உங்களுக்கு எவ்வளோ மாவிலை வைக்கணும்னு தோணுதோ அந்த மாவிலையை வச்சு இதை நீங்கள் வைக்கணும் இந்த கலச சொம்பு வந்து ஒரு வாரம் மட்டும் நீங்கள் வைச்சா போதும் அந்த ஒரு வாரம் கழித்து நீங்கள் என்ன செய்யலாம்னா வீட்டில் செடி இருந்தால் செடிக்கு விடலாம் இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூளையிலையும் அந்த தண்ணியை எடுத்து தெளித்து விடலாம் சரிங்களா இது ஒரு மெத்தடில் பண்ணிக்கோங்க இதோடு சேர்த்து நீங்கள் தாந்திரிக ரீதியாக என்னென்ன பொருள்கள் வைக்கலாம்னா